ஆட்கள் தேவை ARMPS முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோஷியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை இது ஒரு பகுதி நேர வேலை தகுதி பான் கார்டு ஆதார் கார்டு ஸ்மார்ட்போன் ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும் தனி மாநிலமாக இருந்து யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் முதன்முறையாக வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வாக்காளராக பதிவு செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த முடிவுக்கு காஷ்மீர் அரசியல் கட்சிகள் அதிருப்தியையும் எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவுடன் இணைந்தபோது அந்த மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதன்படி ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீரி அல்லாதவர்கள் சொத்து வாங்க முடியாது. அதேபோல் பிற மாநிலத்தவர்கள் வாக்காளர்களாகவும் ஆக முடியாது என்ற நிலை இருந்து வந்தது. 2019 காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது. சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதை அடுத்து காஷ்மீரில் வசித்து வரும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கு வாக்காளராக பதிந்து கொள்ள முடியும் என்ற நிலை உருவானது. வெளி மாநிலத்தவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதால் வாக்காளர் எண்ணிக்கையில் 33% அதிகரித்து உள்ளது. அதாவது மொத்த வாக்காளர்களில் 1/3 வெளி மாநிலங்களை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். கல்வி, தொழில், வர்த்தகத்திற்காக ஜம்மு காஷ்மீரில் நீண்ட காலமாக வசித்து வரும் யாரும் வாக்காளராக பதிவு செய்ய குடியிருப்பு சான்று பெற வேண்டியதில்லை என்றும் அக்டோபர் 1 தேதியன்று 18 வயது நிரம்பியவராக இருந்தால் போதுமானது என்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச தேர்தல் அதிகாரி ஹிர்தேஷ் குமார் தெரிவித்துள்ளார். இதை கடுமையாக விமர்சித்துள்ள முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவருமான உமர் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீரின் உண்மையான வாக்காளர்களை விட பாஜக தற்காலிக வாக்காளர்களை நம்புகிறது என்றும் இது அந்த கட்சியின் பாதுகாப்பின்மை உணர்வை காட்டுகிறது என்றும் கூறியுள்ளார். இன்னொரு முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவருமான மெஹ்பூபா முஃப்தியோ, ஜம்மு காஷ்மீரை பாஜக தொடர்ந்து தன் இரும்பு பிடிக்குள் வைத்திருக்க விரும்புவதையே இது காட்டுகிறது என்று விமர்சித்துள்ளார். அடுத்த மாதம் 15 தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட நவம்பர் 10 தேதி ஆகிவிடும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் இந்த ஆண்டுக்குள் தேர்தல் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பும் புஸ்வானம் ஆகியிருக்கிறது. ஆட்கள் தேவை ARMPS முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோஷியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை இது ஒரு பகுதி நேர வேலை தகுதி பான் கார்டு ஆதார் கார்டு ஸ்மார்ட்போன் ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும்